இங்கே ஒரு சிலம்பாட்டம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். கரோனா கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பொது நிகழ்ச்சிகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறோம். என்னோட வேண்டுகோள், எல்லாருமே தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்க. இன்னும் முழுசாக கரோனா போகலை. நான் கலெக்டர்கிட்ட கேட்டேன், கலெக்டர் சொன்னாங்க 60% மதுரையில் தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதிகமாக போட போட தான் நம்மளால் 3வது அலையை தடுக்க முடியும். 2வது அலை மிக பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கு 3வது அலை வரும்னு சொன்னால் கூட நம்ம அதிக பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு காரணம் தடுப்பூசி தான். அதனால் எல்லோருமே தயங்காமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். மொதல் டோஸ் இதுவரைக்கும் போடாதவங்க முன் வந்து மொதல் டோஸ் போட்டுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் பல சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது, இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமாக தடுப்பூசி போடும்போது தான் இன்னும் இயல்பாக நம்மளால் இயங்க முடியும். அதனால் எனது கோரிக்கை அது. அரசியலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதனால் உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகள்ட்ட தான் கேட்கணும். புதுச்சேரியில் நாங்கள் வேறு விதமாக அணுகிறோம். இங்கே நீங்கள் கேட்கணும். அப்படி பார்த்தா புதுச்சேரியில் நாங்கள் எல்லாமே கோயிலெலாம் திறந்துருக்கு. இங்கே உள்ள சூழ்நிலையை பொறுத்து நான் அன்றைக்கி கூட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியல, வரலாம் போகலான்னு நினச்சேன். இங்கே உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் அந்தந்த அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறது மக்களுக்கான முடிவாக இருக்கணுன்றது எனக்கு வேண்டுகோள். Thank you.